நான் நடிக்க வந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எந்த எல்லாமே பழசு. நான் வரும்போது புதுசாக இருந்தேன், ஆனால் இப்போவும் எனக்கு 50 வயசுக்கிட்ட ஆச்சு. நான் நடிக்க வந்து 30 32 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போது இதில் என்ன நிறைய வித்தியாசம்னா, நானே இப்போ எல்லாம் புதுசு புதுசாக கற்றுக்கணும். ஒப்பனையிலேருந்து சிகை அலங்காரத்துலேருந்து துணிமணி, செருப்பு, நகை, பேசுறது, சிரிக்கிறது, எல்லாமே ரொம்ப முன்னேறி இருக்குன்னு சொல்லலாம், வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்னைய ஏதாவது யாராவது கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு இல்லை என்னை மாதிரி செஞ்சாங்கன்னா சில பேர் பழசுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பழசுன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இருந்தால் தான் புதுசுன்னு சொல்லுவாங்க. எந்து ரொம்ப பழசு. நான் நடுவில் நடிக்கலை ஒரு சில விஷயங்களுக்காக, அதனால் நான் திரும்பவும் முதல்லேருந்து எல்லாமே கற்றுக்கணும். கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சின்ன வயசில் கற்றுக்கிறதுக்கு சீக்கிரமாக இருக்கலாம், ரொம்ப நாளாக இருக்கலாம். ஆனால் வயசானதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் கற்றுக்க கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் மனசில் தெம்பும் ஆசையும் இருக்கிறதுனால சீக்கிரமாக கற்றுக்கலாம். இல்லை மக்கா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கலாம். ஏன்னா நம்மளை இப்போ யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, ஏன் கற்றுக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சரி பாரு வயசான காலத்தில் இந்த ஆசையெல்லாம் வந்துடுச்சேன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம். கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றத்தையும் உங்களுக்கு ஒரு ஆசானா இல்லாமல் உங்களோட ஒரு சக மாணவியாக இதையே பகிர்ந்துக்க நான் ரொம்ப ஆசைப்பட்டு அதையெல்லாம் கற்றுக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆசானா இல்லாமல் உங்கள் கூட கொஞ்சி குலாவுற ஒரு சக மாணவியாக சொல்லி கொடுக்க எனக்கு ரொம்ப ஆசையாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் நிச்சயமாக இருக்கும். அப்படி நான் ஒவ்வொன்றத்தையும் கற்றுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லும் பொழுது அதோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குமோ அதை பற்றி அப்புறம் பேசலாம். நீங்கள் உங்கள் மனம் திறந்து மனம் விட்டு உண்மையாக அதுக்கான ஒரு என்ன விமர்சனத்தை என்கிட்ட சொல்லலாம். அது எல்லாத்தையும் நான் திரும்பவும் உங்ககிட்டேருந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டு இன்னமும் நல்லா அழகாக செய்யணும் தானே ஒவ்வொருத்தருக்கும் ஆசையாக இருக்கும். அதான்.